வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐந்து விதமான சிம்பிளான ஆரோக்கியமான கூட்டு பொரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காயும் கேரட்டும் வச்சு பொரியல் ஒன்று பண்ணலாம். அவரைக்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு மூணு கேரட் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகமான எண்ணெயே தேவைப்படாது. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்ப்பேன். எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அவரைக்காயை சேர்த்துக்கிறேன். நம்ம அவரைக்காயை கழுவி அந்த கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதை அந்த தண்ணியிலே வதங்கிடலாம். கேரட்டையும் இந்த மாதிரி நீல வாக்கில் துருவி வச்சுருக்கேன். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி அரை மூடி தேங்காய் துருவுனதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவரைக்காய் கேரட் வச்சு பொரியல் வந்து ரொம்பவும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காரம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பப்பாளி காயை வச்சு ஒரு பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம். பப்பாளி காயை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடுறேன். அதே போல் உள்ளே இருக்க அந்த மேலாப்பில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். இந்த க்ரீன் கலர் தோலையும் உள்ளே இருக்கிறதையும் லைட்டாக சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு தடவையாவது நல்லா கழுவணும். பப்பாளி ஸ்மெல் வரும். அதே போல் அந்த பால்லாம் இருக்கும். ஒரு நாலு தடவை கழுவிட்டோம்னா நமக்கு வந்து பப்பாளி காய் வந்து சவ் சவ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன். பப்பாளி காயும் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வச்சிடலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ஒன்று, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலரானதும் விசில் வந்துருச்சு, மூணு விசில். நல்லா பப்பாளி காயும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. பப்பாளி காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்சு வேக வைக்கணும். அப்போ ரெண்டு ஈவனாக வேகும். இதை போட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஜீரகம், மஞ்சத்தூள் நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியான பப்பாளி காய் வச்சு ஒரு கூட்டு சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பார்க்குறதுக்கு எல்லா பொரியலும் ஒரே மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வதங்கினதும் பீட்ரூட்டை இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்ததை சேர்த்துக்கிறேன்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி தொளிச்சு விட்டாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பீட்ரூட் வந்து துருவி செய்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு, வேக வச்ச கடலைப்பருப்பு ஊற வச்சது முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வேக வச்ச கடலைப்பருப்பை நம்ம கடைசியாக சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பீட்ரூட் பொரியல் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீட்ரூட் பொரியல் ரொம்பவும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முன்னாடியே வேக வச்சா ரெண்டும் கடலைப்பருப்பும் ரெட் கலர் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிறேன். பொடலங்காயை இந்த மாதிரி அரை வட்டமாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதோடு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஊற வச்சதுனால நல்லா வெந்துடும். பாசிப்பருப்போடு சேர்த்து வேக வச்சாச்சு. பொடலங்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி குறையிற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பருப்பும் நம்ம ஊற வச்சு சேர்த்ததுனால ஈவனாக வெந்துடும். ரொம்பவும் குறைவாக இல்லாமல் இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும். சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம், எந்த வெங்காயம் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து கலரிக்கிறேன். கேரட்டை நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலரிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மசாலாவோட நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பொரியல் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் வேகிற அளவுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலே நல்லா மசாலாவோட வெந்துடும். கேரட்டோட மசாலாவோட நல்லா
வெந்துருச்சு. சீவுனது மாதிரி செய்யதை விட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மசாலா ஃபுல்லாக கேரட்டில் இந்த மாதிரி ஒட்டிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனிப்பு உரப்பு சேர்ந்து கேரட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் பொரியலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 5 விதமான ஆரோக்கியமான கூட்டு பொரியல் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி காரம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.